இஸ்ரேலிய நாட்டோட கல்வி திட்டத்தில் நிறைய பரிசோதனை முயற்சிகளை ரோத்ஷைல்டு குடும்பத்தினர் செஞ்சுருக்காங்க அப்படின்னு நம்பப்படுது. அதனால் இஸ்ரேலோட கல்வி திட்டம் எப்படி இருக்குது அப்போ நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இஸ்ரேலோட கல்வி திட்டத்தில் கணிதத்துக்கும் அறிவியலுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது ரெண்டையும் விட மிக அதிகமான முக்கியத்துவம் அவங்க வரலாற்றுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. இஸ்ரேலோட பாடத்திட்டத்தில் கடந்த சில நூற்றாண்டுகள் நடந்த மிக முக்கியமான வரலாற்று சம்பவங்களை பற்றி குழந்தைங்களுக்கு விரிவாகவே சொல்லித்தராங்க. இன்னமும் சொல்லணும் அப்படின்னா, போர்கள் பற்றி ரொம்ப விரிவான குறிப்புகள் வந்து இஸ்ரேலிய பாடத்திட்டத்தில் இருக்குது. நம்ம இந்தியாவில் இருக்கிறோம், இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்களை பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்திய இராணுவம் பற்றின பாடங்கள்லாம் ஒரு 8வது 9வதுல தான் கொஞ்சம் தெளிவாக இருக்குது. நம்ம வந்து 5ஆம் வகுப்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு மாணவனை கூப்பிட்டு இந்திய இராணுவம் பற்றி ஏதாவது கேள்வி கேட்டோம் அப்படின்னா, அவர்களுக்கு அதற்கான பதில்கள் தரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைச்சல். இப்போ இராணுவத்தினுடைய அமைப்பு இதுதான், முப்படைகளின் தலைவர் குடியரசுத் தலைவர் மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் கீழே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இஸ்ரேல் நாட்டோட குழந்தைங்கிட்ட போயிட்டு நீங்கள் இந்திய இராணுவத்தை பற்றி கேட்டிங்க அப்படின்னா, அவங்க 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, இஸ்ரேல் நாட்டு பாட புத்தகத்தில் 3ஆம் வகுப்புலையும் 5ஆம் வகுப்புலையும் இந்திய இராணுவம் பற்றின ஒரு பாடம் இருக்குது. 1900களில் உலக அளவில் புகழ்பெற்ற ஒரு படைப்பிரிவாக இந்திய இராணுவத்தில் இருந்த 15வது காவல்ரி பிரிகேட் அப்படிங்கிற படைப்பிரிவு இருந்தது. இந்த படைப்பிரிவோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய வீரர்கள் குதிரை மேலே போவாங்க, நீண்ட கத்தியை வச்சுருப்பாங்க. இந்த குதிரையையும் இந்த கத்தியையும் வச்சு எவ்வளவு பெரிய படையாக இருந்தாலும் அதை உடச்சிக்கிட்டு உள்ளே போய் சண்டை போடுவாங்க. இதுதான் வந்து அந்த படைப்பிரிவோட சிறப்பு. ஜோத்பூர், ஹைதராபாத் மாதிரியான பகுதிகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்களை கொண்டு இந்த படைப்பிரிவு உருவாக்கப்பட்டிருந்தது. 1900களில் பார்த்தோம் அப்படின்னா, உலக அளவில் இந்த படைப்பிரிவு மேலே ஒரு பெரிய பயமே இருந்தது. இந்த படைப்பிரிவை ஆங்கிலேயர்கள் தான் பெரிய அளவில் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. முதலாம் உலகப் போர் நடந்துகிட்டு இருந்தப்போ ஹைபா அப்படிங்கிற ஒரு பாலஸ்தீன நகரம் வந்து துருக்கிய ஓஸ்மானிய ஆட்சியாளர்களோட கையில் இருந்தது. இந்த துருக்கிய ஆட்சியாளர்களை பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மனிக்கு ஆதரவாக இருந்தாங்க. இந்த ஹைபா நகரத்தை எப்படியாவது துருக்கி கிட்ட இருந்தும் ஜெர்மனி கிட்ட இருந்தும் கைப்பற்றியே ஆகணும் அப்படின்னு ஆங்கிலேய அரசு வந்து முடிவு பண்ணிச்சு. அதன் காரணமாக இந்த 15வது காவல்ரி பிரிகேட் அணியினரை அந்த ஹைபா நகரத்துக்குள்ளே போகும்போது அவங்க அனுப்புனாங்க. இந்த காவல்ரி பிரிகேட் அணியில் அப்போ இருந்த வீரர்களுடைய மொத்த எண்ணிக்கை வந்து ஒரு 400-500 பேர் தான். இவங்க வந்து அந்த நகரத்துக்குள்ளே போகிறாங்க. அந்த நகரத்தில் ஏற்கனவே ஜெர்மனியையும் துருக்கியையும் சேர்ந்த 1500 வீரர்கள் இருந்தாங்க. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த காவல்ரி பிரிகேட் வீரர்கள் கிட்டக்க நீண்ட கத்தி மட்டும்தான் இருந்தது. ஆனால் ஹைபா நகரத்தில் ஏற்கனவே இருந்த வீரர்கள்கிட்ட அப்பயே மிஷின்கன் வரைக்கும் இருந்தது. இருந்தாலும் கூட இந்த குதிரை வீரர்கள் அந்த 1500 பேரையும் தோற்கடித்து அந்த ஹைபா நகரத்தை கைப்பற்றினாங்க. இந்த போரில் காவல்ரி பிரிகேட் படையை சேர்ந்த 44 வீரர்கள் இறந்தும் போனாங்க. அவர்களுக்கான நினைவு சின்னங்கள் இந்த ஹைபா நகரத்தில் இருக்குது. இந்த ஹைபா நகரம் இப்போது இஸ்ரேலில் இருக்குது. இந்த போர் நடந்ததை நிறைய யூதர்கள் வந்து அப்பயே பார்த்துருக்காங்க. அதன் காரணமாக இந்த ஹைபா நகரத்துடைய வரலாறை அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து, இந்த ஹைபா நகரத்தில் உலகத்தின் தலை சிறந்த படைகளில் ஒன்றான இந்திய படைப்பிரிவு வந்து சண்டை போட்டுச்சு, அவங்க தான் நமக்கு வந்து இந்த நகரத்தை மீட்டு கொடுத்தாங்க, அவங்கக்கிட்டேருந்து நம்ம வீரத்தை கற்றுக்கணும் அப்படின்னு அவங்க ஊர் குழந்தைங்களுக்கு அவங்க சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் நடந்தது 1918வது ஆண்டு செப்டம்பர் 23ஆம் தேதி. அதனால் செப்டம்பர் 23ஆம் தேதியை ஒவ்வொரு ஆண்டும் இஸ்ரேலில் வந்து ஹைபா தினம் அப்படின்னு அவங்க அனுசரிக்கிறாங்க. அந்த நாளில் ஹைபா போரில் இறந்து போன இந்திய வீரர்களோட நினைவு சின்னங்களுக்கு போயிட்டு அவங்க மரியாதை செலுத்துகிறாங்க. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்மளில் எத்தனை பேருக்கு 15வது காவல்ரி பிரிகேட்டை பற்றி தெரியும் அப்படின்னு கேட்டால், நம்மளில் 1% பேருக்கு கூட அப்படி ஒரு படைப்பிரிவு இந்தியாவில் இருந்தது தெரியாது. ஆனால் அதே சமயம் 300 பருத்தி வீரர்கள்னு ஒரு படம் போட்டாங்க அப்படின்னா, ஸ்பார்டன்ஸ்ன்றவங்க உண்மையில் யார், அவங்க எவ்வளோ பெரிய முட்டாளுங்கள்லாம் தெரியாமல், பா ஸ்பார்டன்கள்லாம் எவ்வளோ பெரிய வீரர்களாக இருந்திருக்காங்க, நம்ம உட்காந்து வேடிக்கை பார்ப்போம், இவ்வளவு தான் இந்தியர்களோட வரலாற்று அறிவு.